ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த செஷன். அண்ட் இந்த லாஸ்ட் 5 டேஸில் என்னெல்லாம் பண்ணணும் அண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சின்ன சின்ன குட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? ஓகே, லாஸ்ட் 5 டேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் புது கான்செப்ட்ஸ் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ரொட்டீனாக நீங்கள் எதில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸில் டெய்லியும் அந்த ரிவிஷன் இருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன், டெய்லியும் கண்டிப்பாக மாக் டெஸ்ட் மினிமம் 2 இருக்கணும். வித் அனலைசேஷன் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும். வித்தவுட் அனலைஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இட் இஸ் அட் அ வேஸ்ட் அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் என்ன தப்பு, ஃபோர்த் ஒன், அண்ட் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கீங்க அண்ட் அது வந்து இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்க ஒரு புது மெத்தடில் போட்டிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக படுது அப்படின்னா அது லாஸ்ட் வரைக்கும் ரிமெம்பரன்ஸ், எக்ஸாம் போகிற வரைக்குமே உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் இருக்கணும்னா அது தனியாக ஒரு நோட் போட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கேட்டாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது டெய்லியும் அந்த ரிவிஷன் பார்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்பீட் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்போவுமே கன்சிஸ்டன்ஸாக கிளியராக இருக்கணும் அண்ட் த சேம் வே ஸ்பீடாகவும் இருக்கணும். அப்படின்னா 0 to 9 வரைக்கும் டெய்லியுமே ஒரு 10 rows வரைக்கும் நீங்கள் ஸ்பீடாக டைம் வச்சு எழுதி பாருங்கள். உங்களோட ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அண்ட் ஒரு சர்டன் பாயிண்ட்டில் உங்களோட சேச்சுரேஷன் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களால் ஸ்பீடாக எழுத முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த ரொட்டீன் வந்து கடைசி 5th day வரைக்கும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டட்ரி கிடையாது. இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 5th day அன்றைக்கி பண்ணுறது இட் இஸ் வெல் அண்ட் குட். 5 டேஸ் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் வெல் அண்ட் குட். இல்லை நான் வந்து இது டெய்லி ப்ராக்டிஸ்மே நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா இட் ஷோஸ் அ குட் ரிசல்ட். சரிங்களா? ஸோ உங்களோட ஸ்பீட் அண்ட் சேம் த வைஸ் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது இந்த 5 டேஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு இனிமேல் வர அப்கமிங் இனியிலேருந்து கரெக்டாக 5 டேஸ் எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சேம் வைஸ் உங்களோட கன்சிஸ்டன்சியை எப்போவுமே விட்டுறாதீங்க. சரிங்களா? ஆல் த பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ். அண்ட் கடைசி 5 டேஸ்க்கான ரீசனிங் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் டே நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிவிஷன் மாதிரியும் ஒரு மாக் டெஸ்ட் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கோங்க. டுமில் டுமில் செஷன் வந்து 9 PM வந்து எப்போவுமே இருக்கும், நாட் ஆன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ். அப் டு எக்ஸாம்ஸ் வரைக்கும் நான் 5th day எல்லா நாளும் கொண்டு வரேன். ஸோ டெஃபினட்டாக செஷன் வந்துடுங்க அண்ட் மறக்காமல் இட் வில் பி அ ப்ராக்டிஸ் செஷன். ஸோ உங்களை செஷனில் மீட் பண்ணுறேன்.